அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக திருநாகேஸ்வரம் நாகநாதர் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா ரொம்பவே சிறப்பாக நடைபெறப் போகிறது. அதை பற்றியும் அந்த நிகழ்ச்சியில் என்னென்னலாம் நடக்கப் போகிறது அதை பற்றியும் மேலும் அந்த கோவிலை பற்றிய நிறைய தகவல்களையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான விளக்கங்கள் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கும்பகோணத்தில் அருகே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்தில் நாகநாத சுவாமி கோவில் இருக்குது. இந்த கோவில் அப்படின்றது பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது. பொதுவாக இந்த கோவிலில் கடந்த 2005 செப்டம்பர் 15 குடமுழுக்கு விழா நடைபெற்றிருக்கு. இதையடுத்து 16 பிறகுதான் இந்த கோவிலில் முழுவதுமாகவே குடமுழுக்கு விழா தயார் செய்யப்பட்டுள்ள நிலையிலே இருக்குது. பொதுவாக அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் காலை குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கான். இதையொட்டி நேற்று மாலை கடங்கள் புறப்பாடு நடைபெற்று இருக்கு. யாகசாலை பிரவேசமும் நடந்திருக்கு. இதைத் தொடர்ந்து முதல் காலை யாகசாலை பூஜையிலும் நடைபெற்றிருக்கு. இதில் நிறைய திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனமும் செய்திருக்காங்க. அதே போல் 24 தான் 6 யாகசாலை பூஜைகளும் நடைபெற இருக்கான். 6 புறப்பாடும் 7 அனைத்து பரிவார விமானம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் குடமுழுக்கு விழா ரொம்பவே சிறப்பாக நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக கடங்கள் புறப்பாடு மற்றும் அனைத்துமே ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அப்படின்னும் விமானம் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெறப் போகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த கோவிலில் குடமுழுக்கும் தீபாராதனையும் ரொம்பவே சிறப்பாக நடைபெற இருக்கு. அதே போல் மகா அபிஷேகமும் திருக்கல்யாண மகா உற்சவமும் பஞ்சமூர்த்திகள் தீபாராதனையும் ரொம்பவே சிறப்பாக நடைபெற இருக்கு. அதே போல் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே நடந்து வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த கோவில் அப்படின்றது ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் தான் இருக்குது. பொதுவாக கோவில் நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று அப்படின்னாலுமே திருநாகேஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ராகு கோவிலாக தான் இருக்குது. சைவ திருத்தலமாக இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்றது நவக்கிரக தலங்களில் ஒன்றாகவே தான் சொல்லப்படும். அதாவது ராகு தோஷத்தினால் ரொம்பவே கஷ்டப்படுபவர்களும் பாதிக்கப்படுபவர்களும் இங்கு வந்து இறைவனை மனமுருகி வணங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான தோஷங்களுமே நீங்கும் அப்படின்னு பக்தர்களினுடைய மீள முடியாத ஒரு நம்பிக்கையாகவே தாங்க இருக்குது. அதே போல் ராகு காலத்தின் போது தான் இங்கிருக்கும் பாம்பின் வடிவிலாக இருக்கக்கூடிய ராகுவின் விக்கிரகத்திற்கு பாலாபிஷேகம் செய்யும் போதும் அந்த பால் நீல நிறமாக மாறுவதாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருநாகேஸ்வரம் கோவில் இருக்கு. இந்த கோவிலை பற்றிய நிறைய அதிசயமிக்க தகவல்களும் உங்களுக்கு தெரியாத நிறைய தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் கோவில் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் நகரில் தான் இருக்குது. திருநாகேஸ்வரம் அப்படின்ற ஊரில் தான் இந்த ராகுத்தலம் கோவில் அமைந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மூலவராக சிவபெருமான் நாகநாதராக லிங்க ரூபத்தில் இருக்காங்க. சிவபெருமானின் உமையாள் பார்வதி தேவி தான் பிரிசூடி அம்மனாகவே நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதே போல் நாயன்மார்களில் தேவார பாடல் பெற்ற தலம் அப்படின்ற சிறப்பும் இந்த கோவில்களுக்கு நிறையவே தான் இருக்குது. இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோவில் 10வது நூற்றாண்டில் வாழ்ந்த முதலாம் ஆதித்ய சோழனால் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னும் சில தகவல்கள் எல்லாம் சொல்கிறாங்க.
ஆனா இது எந்த அளவிற்கு உண்மையா அப்படின்ற முழுமையான ஆதாரம் எதுவும் நமக்கு இல்லை. இந்த கோவிலினுடைய புராண வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகங்களினுடைய அரசனாக ஆதிசேஷன், அதாவது சிவபெருமானினுடைய அருள் வேண்டி பல ஆண்டுகள் ரொம்பவே கடும் தவம் புரிகிறாங்க. அவங்களினுடைய தவத்தினால திருப்தியூற்ற சிவபெருமான் ஆதிசேஷன் முன்பாக தோன்றி அந்த ஆதிசேஷன் என்ன வரம் வேண்டாங்களோ அந்த வரத்தை அனைத்தையுமே அழித்ததோடு மட்டும் இல்லாமல் இதே இடத்துல நாகநாதராக தோன்றி மனிதனுக்கு தீங்கு விளைவிப்பதில் முதன்மையானதாக ராகுவிடம் இருந்து பக்தர்களை காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டும் உறுதியும் அளிக்கிறாங்க. அதே போல் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் ஒன்றாக ராகுவுக்கு தனி சன்னதிகளும் இருக்குங்க. பொதுவாக ராகு பகவான் அப்படின்னா மனித தலை மற்றும் நாக உடலுடன் தான் நமக்கு காட்சி கொடுப்பார். ஆனால் இங்கே முற்றிலுமாகவே மனித வடிவில் தான் காட்சி தராங்க. மேலும் ராகு பகவான் அவரின் மனைவியான நாகவள்ளி, நாகக்கன்னி ஆகியோருடன் காட்சி தருவது இன்னுமே சிறப்பு வாய்ந்த விஷயமாக தாங்க சொல்லப்படுது. பொதுவாக ரொம்பவே மிக பெரும் சிவ பக்தராக பிறங்கை முனிவர்களை சிவனை மட்டுமே வழிபடும் வழக்கமுடையவர்களாக இருக்காங்க. அவர் தன்னை வணங்காதது கண்டு கோபம் கொண்ட பார்வதி தேவி அர்த்தநாரீஸ்வரராக இறைவனிடம் இடது பாகத்தை பெற்றாங்க. அப்போதும் வண்ணின் ரூபம் தரித்த முனிவர் ஈசனை மட்டும்தான் துளித்து கொண்டு வலம் வந்தார். அப்போது சக்தி முனிவரின் உடலில் இருந்து தனது அம்சமான இரத்தத்தையும் சதையையும் எடுத்து விட்டாராம். இருந்தும் எலும்பு கூடான நிலையிலும் முனிவர் சிவபெருமானை மட்டுமே வழிபடுவதை நிறுத்தவே இல்லையா. பொதுவாக இப்படி தன்னுடைய பக்தனின் வேதனைக்கு காரணமான அம்பிகை மேல் கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவியை பூவுலகம் சென்று சில காலம் தன்னை விட்டு பிரிந்து வழிபட்டு வரும்படி மதுரையில் பின்பு அன்னையை திருமணம் செய்து கொள்வதாகவும் நிறைய நிகழ்வுகளும் குறிவிட்டார். அப்படி பூலோகம் வந்த பார்வதி தேவிக்கு துணையாக அலைமகளும் கலைமகளும் இருக்கும்படி சிவபெருமான் பணிந்தார். அதே போல பார்வதி தேவி பூலோகத்தில் செண்பக வனமான இந்த தலத்தில் தவம் செய்து வந்த போது அவங்களுக்கு துணையாக லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் எழுந்துருளியிருக்காங்க. இந்த கோலத்தையே தான் திருநாகேஸ்வரம் கோவிலில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ராகவுக்கு உகந்த நிறம் அப்படின்னா பாம்பு விஷத்தின் நிறமான நீல நிறம்தான். இந்த கோவிலில் பாலாபிஷேகம் செய்யும் போது ராகவினுடைய தலைமேல் ஊற்றப்படும் பால் அப்படின்றது கீழே வரும்போது நீல நிறத்தில் மாறும் அதிசயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருநாகேஸ்வரம் கோவிலில்தான் ராகு கோவில் இருக்குது. இதில் நீல நிறமாக மாறும் பால் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தை அழைக்கக்கூடிய விஷயமாக தான் நமக்கு இருக்குது. அதே போல் பொதுவாக சைவ கோவில்களில் இருப்பதை போலவே இங்குமே தினமுமே ஆறு கால பூஜைகளும் செய்யப்படுவது வழக்கமாகவே தான் இருக்குது. அதே போல் இங்கே கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் கொண்டாடப்படும் பிரம்மோற்சவம் இந்த கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழாவாகவும் தான் இருக்குது. அதே போல் கிரி குசாம்பிகை சன்னதியில் நவராத்திரி பண்டிகையும் வெகு விமர்சையாக தான் கொண்டாடப்பட்டிருக்கு. பொதுவாக திருநாகேஸ்வரம் கோவிலை பற்றிய நிறைய நிறைய பயனுள்ள தகவல்களும் நமக்கு கிடைத்திருக்கும். இந்த கோவில் அப்படின்றது அந்த அளவிற்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற புகழ் வாய்ந்த பழமையான கோவிலாக தான் இந்த திருநாகேஸ்வரம் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நீங்களும் சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே நிறைய பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த கோவில்களுக்கு சென்று நிறைய நற்பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொதுவாக ராகு பகவானுக்கு உரிய திருநாகேஸ்வரம் கோவிலை பற்றியும் அந்த கோவிலில் நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கக்கூடிய குடமுழுக்கு விழாவை பற்றியும் சில தகவல்கள் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.